Hi friends, Assalamualaikum and welcome to my channel. இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தம்ப்னெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம வந்து டிமார்ட்டில் போன திங்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது எதார்த்தமாக என்னோடய பேரண்ட்ஸ் வந்து திருச்சி போயிருந்தாங்க, சரி ஓகே அதோட கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, சரி ஓகே நம்ம டிமார்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே பார்த்துருந்தாங்க. அவங்க போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு அதை தான் காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பலாம் நிறையா திங்ஸ் வாங்கலை, ரொம்ப தேவைப்பட்டது, கொஞ்சமாக தான் வாங்கினோம். அதுவே பில்லு கிட்டத்தட்ட 1300 ரூபாய் கிட்டே வந்துருச்சு. நான் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் வாஷ். இது வந்து டெட்டாலோட ஹேண்ட் வாஷ். இது ஒரு பேக் தான், ப்ரைஸ் வந்து 109, இதுதான் அதோடய ப்ரைஸு. இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து இது வந்து ஒரு ஸ்டேஷனரி கிட்டு. இதில் வந்து 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒன்று. அதுவும் இல்லாமல் இதோடய ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. உள்ள திங்ஸ் நிறையா இருக்குது ஆனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா இந்த அப்சரா கிட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, இதுக்குள்ளே இருக்க திங்ஸும் நிறையா இருக்குது, நமக்கு ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா பிளாட்டினம் எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் ஒரு பேக்கெட் இருந்துச்சு. இதில் வந்து 10 பென்சில் இருக்கும், ஒரு எரேசர் இருக்கும், ஒரு ஷார்ப்னர் இருக்கும். இது ஒரு பேக்கெட் இருந்துச்சு இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சராவோட 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் ஒன்று இருந்துச்சு. ஸ்கேல் ஒன்று தான், இது வந்து க்ரையான்ஸ், அப்சராவோடது தான். 12 கலர் க்ரையான்ஸ் ஒரு பேக்கெட் இருந்துச்சு இதில். இது வந்து பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ராயிங்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இது இதுக்குள்ளே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்தது தான் அப்சராவோட எரேசர். கிட்டத்தட்ட கலர் கலராக வந்து ஒரு 5 எரேசர் இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி வாங்க அதை. இது இல்லாமல் ஒரு பெரிய எரேசர் ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, இதுவும் இருந்துச்சு இது கூட. இதோட 3 ஷார்ப்னர் இருந்துச்சு, இதான் அந்த 3 ஷார்ப்னரும். எக்ஸ்ட்ரா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஷார்ப்னர் இருந்துச்சு, அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த 99 ருபீஸில் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வாங்கினோம்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் இது மொத்தமாகவே சேர்த்து நமக்கு 99 ருபீஸில் கிடைக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பில்லோ கவர். அதாவது இது பில்லோ கவர் கிடையாது, சோஃபாவில் வைப்போம் இல்லையா குட்டி குட்டியாக பில்லோ, அந்த பில்லோவோட கவர் தான் இது. இது பார்க்கவே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருந்துச்சு, அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இதில் வந்து 3 கவர் வாங்கியிருந்தாங்க. மெரூன் வித் சாண்டல் கலர் மாதிரி இருந்துச்சு, இது ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து ஜிப்பு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இப்போ எப்போ வேணாலும் இதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். கிளாத்து வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பேக் சைடில், ஃப்ரண்ட்டில் ட்ரெடிஷ்னல் லுக்கில் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ஒரு கவரோட ப்ரைஸ் வந்து 59 ருபீஸ் தான். இதில் வந்து 3 கவர் தான், 3 வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது இதுதான். இது வந்து பில்லோ கவர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பில்லோவோட கவர். இது 2 கவர் வாங்கியிருந்தாங்க. இதில் ரெண்டுமே வந்து ரொம்ப மைல்டான கலர். இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி இலையாக கொடியாக போட்டு பூ இதில் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 49 தான், ஆனால் 49க்கு உண்மையிலே ரொம்ப ஒர்த்தபிள் தான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்க்க போகிறது இதுதான். இது வந்து டோர் மேட்டு, இதில் வந்து வெல்கம்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்க ஹார்டாக தெரியுது ஆனால் உண்மையிலே இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி லப்பராக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நவுறாது மேட்டு. அதே சமயம் நம்ம காலில் இருக்க ஃபுல் டஸ்ட்டு மண் எல்லாமே வந்து வெளியிலேயே இந்த மேட்லேயே வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும், வீட்டுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு மண் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேஃபில் இருக்கக்கூடிய ஒரு மேட் தான். இதை டோருக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம வந்து கட்டில் கீழே போடுவோம் இல்லையா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்க்க ரொம்பவே நீட் லுக்காக ரிச் லுக்காக இருக்கும், அதனால் இது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லி வாங்கினதாக சொன்னாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன்னா இது மேலே இருக்கு இல்லையா அந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
கீழே வந்து அதே மாதிரி லப்பராக இருக்குது. இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நவுந்துராது. ரொம்ப டைல்ஸு இந்த மாதிரி தரையெல்லாம் வந்து இது இறுக்கி பிடிச்சிக்கும். இதோடய ப்ரைஸ் வந்து 169, அவ்வளோதான். வெளியில் இது வந்து நான் விசாரிச்சிருக்கேன், இதே டோ மேட்டை வந்து கிட்டத்தட்ட 240-250 சொல்கிறாங்க. ஆனால் டிமார்ட்டில் பரவாயில்ல, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த கீழே இருக்க லப்பர் தான் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிறதுனால இது வந்து தரையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் நவுறாது. நான் நவுத்தி காட்டுறேன் பாருங்கள். இது தரையிலேருந்து அதாவது நவுத்தவே டைல்ஸ் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கு இந்த லப்பரை, அதனால் நகர்த்தவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு. இதோட ப்ரைஸ் வந்து 179. இது நாலு பக்கமும் வந்து இந்த மாதிரி வீல் கொடுத்துருக்காங்க குட்டியாக, அதனால் நம்ம சிலிண்டரை வந்து ஈஸியாக வந்து மாற்றலாம் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு. பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, ஆனால் அது வந்து சீக்கிரம் எவ்வளோ நாள் லாங் கொடுக்கும்னு தெரியாது. இது வந்து இரும்புங்கிறதுனால நல்லா உழைக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இருந்து இதை வாங்கிட்டோம். அடுத்து இதை பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க இருக்காங்க எங்கள் வீட்டில், அவங்க விளையாடுறதுக்காக இது வந்து டாய்ஸ் தான். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான், ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு டாய்ஸு. இதில் என்னென்ன இருக்குன்னா ஆரஞ்சு இருக்குது, பனானா இருக்குது, ஆப்பிள் இருக்குது, அப்புறம் கிரேப்ஸ் இருக்குது, இது இல்லாமல் வாட்டர் மெலன் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் வச்சு கட் பண்ணுறக்காக இந்த மாதிரி கட்டிங் போர்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் ஒன்றும் இதுக்கு வந்து கத்தியும் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டிங் போர்டு வந்து பார்க்க பிளைனாக இருக்குது, ஆனால் ரொம்ப கவனிச்சா தெரியும் மைல்டாக இல்லை வந்து டாய்ஸ்லாம் வந்து வரைஞ்ச மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அது பார்க்க. இதுக்கு அதாவது ஃப்ரூட்ஸ் வந்து இப்படி நம்ம இது மேலே வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதனால் வந்து ஈஸியாக திருப்பி ஃப்ரூட்ஸை பசங்க ஒட்டி கட் பண்ணுற மாதிரி விளையாடலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து. இது இல்லாமல் இன்னொரு டாய்ஸ் கூட வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது வந்து இதுதான். இந்த மாதிரி குட்டி கார், இது வந்து 110 rupees. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப மட்டியான குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, சீப்பான குவாலிட்டிலாம் இல்லாமல் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் நல்லாயிருக்கு. லேசாக இழுத்து விட்டாலே நல்லா வேகமாக போகுது, குழந்தைங்க விளாட்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. டிமார்ட் வந்து நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. நான் போனேன்னா உங்களுக்கு வந்து நான் டிமார்ட்டை ஃபுல்லாக வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து இதுதான், இது வந்து சோன் பப்டி, 80 rupees, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதனால் அவங்க வந்து இதிலே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நாங்கள் டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.